நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலத்தை அடுத்த திட்டல் ஊராட்சிக்கு உட்பட்ட பச்சினூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் மாரியப்பன் வயது முப்பத்தி ரெண்டு இவரோட லாரி ஓட்டுனர் இவரது மனைவிதான் நதியா வயது இருபத்தி ஏழு இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் ஊரடங்கு உத்தரவால் பணிக்கு செல்லாமல் மாரியப்பன் வீட்டிலேயே இருந்துள்ளார் இந்நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு வழக்கம் போல தனது அறைக்கு மாரியப்பன் தூங்க சென்றார் ஆனாய் ஆனால் காலை வெகு நேரமாகியும் அவர் எழுந்திருக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் அவரது அறைக்கு சென்று பார்த்தபோது மாரியப்பன் மர்மமான உரையில் இறந்து கிடந்தார் இது குறித்து அவருடைய தாயாரான மல்லிகா வயது ஐம்பத்தி மூன்று என்பவர் காரியமங்கலம் போலீசிலும் புகார் அளித்தார் அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் மாரியப்பனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் பின்னர் விசாரணை நடத்தினார்கள் இரவு தூங்கிச் சென்ற மாரியப்பன் காலையில் மர்மமான முறையில் உயிரிழந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்தது இதையடுத்து போலீசார் மாரியப்பனின் மனைவியிடம் கெடுக்கப்படி விசாரணை நடத்தினார்கள் இதில் பல திடுக்கடும் தளவும் வெளியாகியுள்ளது நதியாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முரளி வயது இருபத்தி மூணு என்ற வாலிபருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது கணவன் அடிக்கடி வெளியூர் சென்று விடுவதால் ஒரு மாதத்திற்கு பின்பு அவன் வருவதால் இவர்கள் அடிக்கடி தனிமேல் இருப்பதும் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இவரது கள்ளக்காதல் சில தினங்களுக்கு முன்பு கணவரான மாரியப்பனுக்கும் தெரிய வந்தது இது தொடர்பாக கள்ளக்காதன முரளிக்கும் மாரியனுக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டு இருக்கிறது இதையடுத்துதான் தங்களுடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கும் மாரியப்பனை கொலை செய்ய நதியாவும் முரளியும் திட்டமிட்டுள்ளனர் அதன்படி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு மானியப்பன் வீட்டிற்கு வந்து முரளி மற்றும் நதியாவுடன் சேர்ந்து அங்கு தூங்கிக் கொண்டிருந்த மாரியப்பனை தலையணையால் அமுக்கி கொலை செய்தது தெரிய வந்தது இருவரையுமே போலீசார் தற்போது கைதும் செய்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது